இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 கவுன்சிலிங்கான புக்லெட் இன்ஃபர்மேஷன் புக்லெட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இ புக்லெட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்இஏ 2023 வெப்சைட்டுக்குள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ் அப்படின்னு இந்த குயிக் லிங்க்ஸு கீழேருந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இருக்கும். இதில் நீங்கள் ஒன்ஸ் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது ஒரு 500 பக்கம், கிட்டத்தட்ட 497 பக்கம் போட்டிருக்காங்க. இந்த புக்லெட் பார்க்கும்போது வந்து நம்ம பெருசாக தெரியும், பட் வந்து என்னன்னா இது நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு புது கோர்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் வந்து இந்த புக்லெட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, அதில் எத்தனை இன்டெக்ஸ் சீட் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் வந்து இந்த புக்லெட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உதவி பெறக்கூடிய காலேஜஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸ், அந்த மாதிரி வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன கோர்ஸஸ் வந்து இருக்குது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அட்டானமஸாவோ அல்லது அஃபிலியேட்டடாகவோ இயங்கக்கூடிய காலேஜஸில் ஓவராலாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து இதுக்கு அடுத்து ஒரு இந்த டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஒரு 3 பக்கத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் அந்த என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே நம்ம யோசிச்சு வச்சுட்டுருக்கிறோம், இல்லை ட்ரிபிள் இசி மட்டுமே வச்சுட்டுருக்குறோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இதில் பிரான்ச் கோட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கோர்ஸுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ வந்து பிரான்ச் கோட் பார்த்து வச்சுக்கிறதும் வந்து நம்ம நல்லது. ஏடி அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங், அதுலேயே வந்து சிஎம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எஸ்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம்னு வந்துருக்கு. ஸோ நிறைய கோர்சஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா எஃப்டின்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன கோர்சஸ் முதல்ல வந்து இதில் அவைலபிள் இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த புக்லெட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் எடுத்துக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பற்றினா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், யார் பிரின்சிபல், என்ன அட்ரஸ், எந்த ஏரியாவில் இருக்குது, அதனோட காண்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட முக்கியமானது அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் வந்து எப்போ வந்து அதுக்கான கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், என்ன இன்டேக் வச்சுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிஎஸ் அப்படின்னா வந்து 60 சீட் அப்படின்னா அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1982 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போருந்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வந்து ஒவ்வொரு கோர்ஸும் கிட்டத்தட்ட வந்து 17 கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி என்ன கேம்பஸ், சிஇஜி கேம்பஸில் வந்து இருக்குது, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு. அடுத்ததாக ஃபர்தராக வந்து என்னென்னா நான் ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்கிறேன், நமக்கு வேண்டப்பட்ட காலேஜான கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அதனோட டீட்டெயில்ஸ், அதாவது வந்து யார் பிரின்சிபல், லொக்கேஷன் எங்கே, அதனோட காண்டாக்ட் நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11 கோர்ஸ் இருக்குது, அதுக்கான பிரான்ச் கோட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கான இன்டேக், அந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அதனோட இன்டேக் அப்படின்றது வந்து 180 சீட்ஸ், எப்போ இருந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2000 இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு கோர்சஸுக்கும் வந்து டீட்டெயில் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் இன்னொரு காலேஜ் கூட வந்து பார்க்கலாம். அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோடைய பிரின்சிபல் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் டீட்டெயில். இங்கே காலேஜோடைய எத்தனை கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரான்ச் கோட் இன்சைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அப்ரூவ்ட் இன்டேக், இன்டேக் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1988 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு 23 வருஷம், அதில் ஒரு 12 வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்றது கொங்கு இன்ஜினியரிங்கில் இருக்குது அப்படின்னாவே வந்து அந்த காலேஜோடைய அந்த
அதனோட பாரம்பரியத்தை வந்து நீங்கள் இதுலேருந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும், நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு காலேஜ் எடுத்தேன், ஏன்னா கர்ப்பம் காலேஜ் அப்படின்றது எனக்கு நம்ம தெரிஞ்ச காலேஜ், ஸோ ரெகுலராக வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிற காலேஜ் அப்படின்றனால அதையும், அதே மாதிரி வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜும் வந்து எனக்கு நியர்பை இருக்கிறது அப்படின்றதுனால இந்த காலேஜ் எடுத்தேன். ஸோ இதுபோக வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய நல்ல நல்ல காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்லெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இது 497 பக்கம் இருக்குதுன்னு விட வேண்டாம், இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. இதே மாதிரியான தகவல்களோட அடுத்தடுத்த